மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்டர் டுவெல்ல என்ன சாப்டர் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டர் பை கிளாஸ். ஸோ இந்த எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் அப்படின்னா வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து அசெண்டிங் ஆர்டர், இன்னொன்று டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ ஆர்டர் பை கிளாஸ் in SQL used to sort the data in either ascending or descending order. So what is the use of order by class? The order by class in SQL is used to sort the data. Sort appadina namma enna na sorting appadina na rendu irukku. Sort the data in either ascending or descending. ஷார்ட்னா அரேஞ்ச் பண்ணுறது, ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். தட் இஸ் கால் ஷார்ட். ஷார்ட் த டேட்டா அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா ஏ டு இஜெட், டிசெண்டிங் ஆர்டர்னா இஜெட் டு ஏ. அசெண்டிங் ஆர்டர்னா 1 to 10, டிசெண்டிங் ஆர்டர்னா 10 to 1, பேஸ் ஆன் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிளில் இருக்கக்கூடிய ஒன் ஆர் மோர் காலம் வந்து காலத்தை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த காலத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம். ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆர்டர் பை கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து ஷார்ட் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். நம்ம எப்பயுமே வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். நம்ம வேணும்னா மட்டும்தான் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றிக்க முடியும். ஸோ நம்ம எதுவுமே மாற்றலை அப்படின்னா நம்ம வந்து அது அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். ஸோ ஏ டு இஜெட்டில் தான் வந்து அதுவே அரேஞ்ச் பண்ணிக்கும். அதான் வந்து டிஃபால்ட். ஒன் மார்க் குவெஸ்டனில் கேட்பாங்க, விச் ஒன் ஈஸ் ஏ டிஃபால்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். விச் ஒன் ஈஸ் ஏ டிஃபால்ட் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி கேன் யூஸ் த கீவேர்ட் டிஇஎஸ்சி. ஸோ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஇஎஸ்சி அப்படின்னா வந்து டிசெண்டிங் ஆர்டர். டு ஷார்ட் த டேட்டா இன் டிசெண்டிங் ஆர்டர், டு ஷார்ட் த டேட்டா இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டிஇஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அந்த கீவேர்டு ஏஎஸ்சி. ஏஎஸ்சி அப்படின்னா என்னது, அசெண்டிங் ஆர்டர். ஏஎஸ்சி அப்படின்னா நம்ம வந்து என்னது, அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் டு ஷார்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் ஏஎஸ்சி, டிசெண்டிங் ஆர்டர்னால் டிஇஎஸ்சி. இந்த ரெண்டு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணும். நம்ம வந்து அந்த காலத்தை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோமா அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதா வந்து ஆர்டர் பை கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணாங்க. ஷார்ட் த டேட்டா மோ ஒன் ஆர் மோர் காலம். ஒன் ஆர் மூர் காலத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம். ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம், அப்படினா வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் ஏஎஸ்சின்னு கொடுக்கணும், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் டிஇஎஸ்சின்னு கொடுக்கணும். ஸோ ஆர்டர் பை கிளாஸ் இஸ் யூஸ்டு. பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுற அப்படியே சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும், செலக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது காலம் நேம். காலம் நேம் நம்ம என்னென்ன காலம், ஒன் ஆர் மோர் காலம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ செலக்ட் காலம் நேம் ஒன்னு, காலம் நேம் டூ, எக்ஸட்ரா நிறைய காலம் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் என்ன டேபிளிலிருந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்கணும். நம்ம வந்து ஆர்டர் கிளாஸ் யூஸ் பண்ணோம், ஆர்டர், அதனால் ஆர்டர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணோம், ஆர்டர் பை. அடுத்தது காலம் ஒன், காலம் டூ. நம்ம எந்தெந்த காலத்தில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம், காலம் ஒன்று, காலம் டூ. காலம் ஒன்று வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயும், காலம் டூ வந்து டிசெண்டிங் ஆர்டர்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஸோ ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் ஆர்டர் பை கிளாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது செலக்ட் காலம் நேம் கமா காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை கிளா ஆர்டர் பை அடுத்தது காலம் ஒன் கமா காலம் டூ எக்ஸட்ரா ஏஎஸ்சி கமா டிஇஎஸ்சி. ஸோ நம்ம அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு வந்து, டு டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த நேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கேன். ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னா ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டர். இந்த கமாண்ட் இஸ் யூஸ்டு. ஸோ என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். நேம் வந்து
நம்ம வந்து அசனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ செலக்ட் ஸ்டார், ஸ்டார்னா எல்லா காலமும், ஸ்டார்ன்னு எல்லா காலத்தையும் டிஸ்பிளே பண்ணுவோம். ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து, ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள்லேருந்து, ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம நேமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆர்டர் பை இங்கே அசெண்டிங் ஆர்டர்னு கொடுக்கல, டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுக்கல. ஏன்னா டீஃபால்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டீஃபால்ட்டாக என்னது அசெண்டிங் ஆர்டர் தான். ஆர்டர் பை நேம், நேம் பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அசெண்டிங் ஆர்டர் தான் என்னது, ஃபஸ்ட்டு ஏ யாரார் பேர் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களாம் ஏ, அடுத்து பி இருந்தால் பி, சி இருந்தால் சி, அடுத்து டி, ஹச்சு, இது மாதிரி ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அசெண்டிங் ஆர்டர். இது வந்து டீஃபால்ட்டாக வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் எடுத்துக்கும். எபோ ஸ்டூடெண்ட் டேபிள் அரேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார். அட்மிஷன் நம்பர் நம்ம ஸ்டார் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் ஸ்டார் கொடுத்ததுனால எல்லா காலத்தையும் டிஸ்பிளே பண்ணணும். அட்மிஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணணும், நேம் டிஸ்பிளே பண்ணணும், ஜெண்டர் டிஸ்பிளே பண்ணணும், ஏஜ் டிஸ்பிளே பண்ணணும், பிளேஸ் டிஸ்பிளே பண்ணணும். நம்ம ஆர்டர் பை நேம் கொடுத்ததுனால நேமை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். நேமை மட்டும் என்ன பண்ணணும், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஆர்டர் பை கிளாஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஒரிஜினல் டேபிள், இந்த ஆர்டர் பை கிளாஸ் வந்து ஒரிஜினல் டேபிளை வந்து அஃபெக்ட் பண்ணாது, டஸ் நாட் அஃபெக்ட் த ஒரிஜினல் டேபிள். ஸோ இது வந்து ஒரிஜினல் டேபிள் வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரிஜினல் டேபிள் வந்து டஸ் அஃபெக்ட் த ஒரிஜினல் டேபிள், ஒரிஜினல் டேபிள் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் கிளாஸ், அடுத்து என்னது வேர் கிளாஸ், வேர் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து the where class is used to filter the records. Filter, what is the use of where class? The where class is used to filter the records. ஒரு ரெக்கார்டு வந்து ஃபில்டர் பண்ணுறோம், எப்படி சம் கண்டிஷன் கொடுக்குறோம், அதுதான் வந்து where class யூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் where class? Where class is used to filter the records. Filter அப்படின்னா நம்ம வந்து சம் கண்டிஷன் வச்சு எபோ 500, எபோ 400, எபோ 300 யாராவது வாங்கி மார்க் வாங்கிக்கிறவங்களோ அவங்களை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறது, அதான் வந்து வேர் கிளாஸ்னால் கண்டிஷன் கொடுக்கணும். இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி தோஸ் ரெக்கார்ட்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை த கிவன் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் வேர் கிளாஸில். ஸோ நம்ம நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனக்கூடிய இது மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் to display the list of students. Student ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் டிஸ்பிளே பண்ணும், ஆஃப் ஏஜ் 18 அண்டு எபோ இன் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஆர் நேம்ஸ் த கமாண்ட் இஸ் கிவன். ஸோ நேம் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஏஜ் வந்து எப்படி இருக்கணும், த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் 18 அண்டு எபோ, 18 அண்டு எபோவாக இருக்கணும், ஏஜ் வந்து 18 அண்ட் எபோவாகவும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன எப்படி கமாண்ட் எழுதுறது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட், டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட். ஓகே, நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், வேறு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏஜ் வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அண்ட் எபோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ வந்து கிரேட்டர் தேன் ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18, அப்போ 18 உண்டு, 18 எபோ உண்டு. ஆர்டர் பை நேம் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, ஆர்டர் பை நேமை மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா டீஃபால்ட்டாக வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அசனிங் ஆர்டரில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டு டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிசனிங் ஆர்டர் ஆஃப் நேம்ஸ் தோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் 18 அண்ட் எபோ ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேமை வந்து டிசனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், ஏஜ் வந்து 18 அண்ட் 18 எபோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் எழுதணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அண்ட் 18 எபோ இருக்கணும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேம் வந்து டிசனிங் ஆர்டரில் இருக்கணும், நேம் வந்து இதெல்லாம் அந்த ஆர்டரில் இருக்கணும், ஆர்டர் பை நேம் வந்து டிசனிங் ஆர்டரில் இருக்கணும், டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்தனா டிசனிங் ஆர்டர். அப்போ நேம் வந்து டிசனிங் ஆர்டரில் வரும், நேம் வந்து இதில் வரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஆர்டர் பை நேம் டிஎஸ்சி, நேம் பக்கத்தில் டிஎஸ்சினா நேமை தான் நம்ம வந்து டிசனிங் ஆர்டரில் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் கொடுத்துருக்கோமா, அதனால் எல்லாமே ஒரு அட்மிஷன் நம்பர் வரும்,
நேம் வரும், ஜெண்டர் வரும், ஏஜ் ப்ளேஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து எந்த ஆர்டரில் வரணும், டிசனிங் ஆர்டரில் வரணுமா? பார் பார்த்தீங்கன்னா டிசனிங் ஆர்டரில் வந்திருக்கு. பதி ஏ வந்து லாஸ்ட்டாக வந்திருப்பார். டிசனிங் ஆர்டர்னால் இஜெட்லேருந்து ஏ வரையும் வரும், கடைசியாக ஏ தானே வரும். ஸோ இஜெட்டில் எதுவுமே இல்லாதனால ஆர் வந்திருக்கு, டி அப்புறம் இது ஏ வந்திருக்கு. இதுதான் வந்து டிசனிங் ஆர்டர். ஸோ ஷார்ட்டிங் கேன் பி டன் மல்டிபிள் ஃபீல்டு. இது நம்ம வந்து மல்டிபிள் ஃபீல்டுக்கு வந்து ஷார்ட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து பண்ண முடியும். மோர் தென் ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்டிங் பண்ணலாம். நம்ம நேம் மட்டும் இல்லை, நம்ம நிறையா ஏ நிறையாது நம்ம வந்து மோர் தென் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டிங். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் பை கிளாஸ். அடுத்து என்னது? குரூப் பை கிளாஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் குரூப் பை கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. குரூப் பண்ணணும். இந்த குரூப் பை கிளாஸ் இஸ் யூஸ்டு வித் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து குரூப் பை கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டு குரூப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த ரோஸ் அண்டு காலம்ஸ் ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூ ஆர் டிவைட் த டேபிள் இன்டூ குரூப்ஸ். நம்ம வந்து ஒரு டேபிளை டிவைடட் இன்டூ நம்பர் ஆஃப் குரூப்ஸாக பிரிச்சுருக்கோம். அதில் வந்து ரோஸ் அண்ட் காலம் வந்து ஒரு குரூப்பில் இருக்கிற மாதிரியும் பண்ணுறோம். ஸோ ரோஸ் அண்ட் காலமையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து குரூப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு நோ நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்கிறாங்க. த குரூப் பை கிளாஸ் மே பி யூஸ்டு. குரூப் பை கிளாஸ் மே பி யூஸ்டு. இப்போ நம்ம வந்து இப்போ குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி மேல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணுறோம், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியாக குரூப் பண்ணுறோம். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் கன்ஜக்ஷன் வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் டு ப்ரொடியூஸ் சம்மரி ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த டேட்டா பேஸ். நம்ம வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஒரு சம்மரி ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். த சின்டாக்ஸ் ஆஃப் குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ்னுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், குரூப் பை காலம் நேம் ஹேவிங் கண்டிஷன்ஸ் செமிகோலன். ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் குரூப் பை கிளாஸ். ஃபஸ்ட் என்ன செலக்ட், அப்புறம் காலம் நேம், அப்புறம் ஃப்ரம் டேபிள் நேம், அடுத்தது வந்து குரூப் பை. குரூப் பை கொடுத்துட்டு காலம் நேம் ஹேவிங் கண்டிஷன் செமிகோலன். டு அப்ளை த எபோ கமாண்ட் ஆன் த ஸ்டூடெண்ட் டேபிள். இது வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் ஜென்டர். செலக்ட் அப்படின்னு கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஜென்டருங்கிறது ஃபீல்டு. ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஓகே. ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்து, ஜென்டர் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. குரூப் பை, குரூப் பை, குரூப் பைன்னு போட்டு ஜெண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. குரூப் பை ஜெண்டர். ஸோ என்னென்ன குரூப் இருக்குது? மேல் ஃபீமேல் ரெண்டு குரூப் இருக்குது. த ஃபாலோயிங் கமாண்ட் வில் கிவ் த பிலோ கிவன் ரிசல்ட். ஸோ குரூப் பைனா ரெண்டு குரூப் ஒன்று இருக்குது, ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல். சரி, த பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் தட் ஒன்லி டூ ரிசல்ட் ஹாவ் பீன் ரிட்டன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரிசல்ட் தான் வந்து ரிட்டன் பண்ணுது. திஸ் இஸ் பிகாஸ் வி ஒன்லி டூ ஜெண்டர் டைப்ஸ். ஏன்னா ரெண்டு ஜெண்டர் டைப்ஸ் தான் இருக்குது, ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல். த குரூப் பை கிளாஸ் குரூப்டு ஆல் த எம் ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர். ஸோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப் பண்ணுறோம். அண்டு ரிட்டர்ன்ட் ஒன்லி எ சிங்கிள் ரோ ஃபார் இட். அது வந்து சிங்கிள் ரோ தான் ரிட்டர்ன் பண்ணு. இட் டிட் த சேம் வித் எஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து குரூப் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து நம்பர் ஆஃப் மேல் எத்தனை, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எத்தனை அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். த ஃபாலோயிங் கமாண்ட் இஸ் கிவன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும், செலக்ட். செலக்ட் கொடுக்குறோமா, ஓகே. செலக்ட் ஜென்டர் கொடுக்குறோம். அடுத்தது கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, கவுண்ட். ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள், குரூப் பை ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டோமா, குரூப் பை ஜெண்டர். நம்ம வந்து ஜெண்டர் வச்சு தான் நம்ம வந்து குரூப் பண்ணுறோம். மேல் அண்ட் ஃபீமேல். மேல் எத்தனை, ஃபைவ் இருக்காங்க. ஃபீமேலில் வந்து த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவுண்ட் கொடுத்து ஜெண்டர் கமா கொடுத்து கவுண்டில் போயிட்டு நம்ம கொடுத்தோன்னால
அது வந்து மேல் அண்டு ஃபீமேல் எத்தனை அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணிடுது. ஸோ த ஸ்டார் இஸ் யூஸ்டு வித் கவுண்ட் டு இன்க்ளூட் த நல் வேல்யூஸ். இப்போ நம்ம வந்து கவுண்டில் வந்து ஸ்டார் வேல்யூ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஸ்டார் இஸ் யூஸ்டு வித் கவுண்ட் டு இன்க்ளூட் நல் வேல்யூஸ். அதில் வந்து நல் வேல்யூஸும் சேர்த்து இன்க்ளூட் ஆகும், நல் வேல்யூஸ் சேர்த்து தான் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த குரூப் பை அப்ளைஸ் த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி டு எ சீரீஸ் ஆஃப் குரூப்ஸ் தட் ஆர் டிஃபைன்ட் பை ஹேவிங் ஃபீல்டு வேல்யூஸ் இன் காமன். த அவுட்புட் ஆஃப் த எபோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் எ கவுண்ட் எ நம்பர் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் மேல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம்.